தொழிலாளர் நல வாரியம் அல்லாத முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு கரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்கிய தமிழக முதல்வருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் அலுவலக அதிகாரிகளுக்கும் திருநெல்வேலி மாவட்ட சிகை அலங்கார தொழிலாளர் நலசங்கத்தின் சார்பில் நெல்லை டவுனில் வைத்து நடைபெற்ற கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து திருநெல்வேலி மாவட்ட சிகை அலங்கார தொழிலாளர் நலசங்க தலைவர் துரை செய்தியாளர்களிடம் கூறும்போது கடந்த 4 மாத காலமாக கொரோனா வைரஸ் பரவலால் ஏற்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவினால் கடைகள் அடைக்கப்பட்டு வருமானம் இல்லாமல் சிகை அலங்கார தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பெரும் துயருக்கும் ஆளாகினோம். எங்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்திருந்தோம். எங்களுடைய கோரிக்கையை பரிவோடு ஏற்றுக்கொண்டு 2000 ரூபாய் தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நெல்லை மாவட்டத்தில் சில தாலுகாக்களில் சிகை அலங்கார தொழிலாளர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி கிடைக்கவில்லை. அவர்களுக்கும் உரிய காலத்தில் நிவாரண நிதி கிடைக்க அதிகாரிகள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார். பேட்டியின் போது திருநெல்வேலி மாவட்ட சிகை அலங்கார தொழிலாளர் நலசங்க செயலாளர் சங்கர், பொருளாளர் செந்தில் ஆறுமுகம், துணை தலைவர் கணேசன், துணை செயலாளர்கள் கண்ணன், மகாலிங்கம், மதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட சிகை அலங்கார தொழிலாளர் நலச்சங்க நிர்வாகிகள் மூலமாக பேசுகிறோம். கடந்த 4 மாதமாக சிகை அலங்கார தொழில், அதாவது முடி திருத்தும் அழகு நிலையம் தொழில்கள் வந்து கொரோனா ஊரடங்களை மூடி இருந்தது. இதில் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து சுமார் 500,000 மேற்பட்ட குடும்பத்தில் உள்ள தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டிருந்தோம். இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் எங்களோட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து கொரோனா நிவாரண நிதியாக நலவாரியத்தில் அல்லாத உறுப்பினர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இதற்காக பரிந்துரைத்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த வருவாய் ஆய்வாளர் அவர்களுக்கும் மேலும் எங்களோடு உறுதுணையாக எங்களுக்கு மிகவும் பலமாக ஒத்துழைப்பு கொடுத்த கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் உதவியாளர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட அலுவலர் அனைவருக்குமே எங்களது சிகை அலங்கார தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் அரசு அறிவித்திருந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு வேண்டுகோளாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தாலுகாவில் இருக்கிற அனைத்து முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில மாவட்டங்களிலும் சில தாலுகாக்களிலும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இன்னும் அந்த கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் கிடைக்கவில்லை. எனவே அரசு முழு முயற்சியாக அதை கவனம் கூர்ந்து முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று எங்களது நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கையை வைக்கிறோம். மேலும் நாங்கள் நலிவடைந்த தொழில் என்பதால் இந்த 4 மாத காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். மேலும் வங்கி கடன் உதவியாக அரசு ஏதாவது பரிசீலனை செய்து கொடுத்தால் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக மாநில சங்கத்தின் சார்பாக பல போராட்டங்களை செய்து எங்களுக்காக பரிந்துரைத்த தமிழ்நாடு முடித்திருத்துவோர் நல சங்கத்துக்கு எங்களது திருநெல்வேலி மாவட்ட சிகை அலங்கார தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒத்துழைப்பையும் கொடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிகை அலங்கார தொழிலாளர் நலச்சங்கம் தலைவர் துரை சண்முகவேல்.